கூலானதுக்கு அப்புறமா பாருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன், செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்பணும், ஸோ நான் உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறேன். வெளியே வந்து போனதுக்கு அப்புறம் மாதிரி சாப்பிடும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வந்தோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க என்னடா குக் பண்ணுறாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா ஐட்டத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஒரு லேசியான சண்டே எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஏஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டு தான், லஞ்ச் எதுவுமே நான் குக் பண்ணல, வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து லைவாக குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கு, நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே வெளியே லஞ்ச் சாப்பிட்டது அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா எடுத்தோடனே நயன்தாராவோட ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் நயன் வந்து ஒரு நெக்பீஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரியே மேட் ஃபார் ஹர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து ஒரு நெக்பீஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. மேட் ஃபார் ஹர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆன்லைன் ஜுவல்லரி ஸ்டோர் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களோட பேஜ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க தான் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான நெக்பீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருந்துச்சு. இந்த செட்டு கூட இந்த க்யூட்டான ஜிமிக்கியும் வருதுங்க. இந்த செட்டோட நேமே வந்து அவங்க பேஜில் நயன்தாரா சோக்கர் செட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிறையா அவங்க பேஜில் இருக்குது. தாய்வானில் வந்து அந்தளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காதுங்க, இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பண்டிகைக்கு தான் நான் வந்து இந்த சாரீலாம் போடுவேன். இந்த நெக்பீஸை போட்டு உங்களுக்கெலாம் காமிக்கணுங்கிற காரணத்தை சொல்லி கொஞ்சம் நல்லா ரெடியாகி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன், அதையும் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்ல தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ அப்படியே சண்டே வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். சாட்டர்டே நைட் வந்து ஏதோ நல்ல படம் பார்த்துட்டு சண்டே காலையில் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க ஏஞ்சோம். எந்திரிக்கும் போதே டைம் வந்து ஒரு 10 கிட்ட இருக்கும். முன்னாடி நாளே வந்து டிசைட் பண்ணிட்டோம் லஞ்ச் வந்து வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு. காலையில் வந்து லைட்டாக எதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலான்னு பார்த்தா இட்லி மாவு பிரெட் அப்படி எந்த ஐட்டமுமே வீட்டில் இல்லை. சம்டைம்ஸ் இட்லி மாவு காலியாகிடும் இல்லையா, அப்போ வந்து நான் இந்த ஓட்ஸை வந்து பவுடராக்கி வச்சுருப்பேன், அதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் தோசை வந்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி அந்த ஓட்ஸ் மாவு வச்சு தான் உங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக வந்து ஒரு பனானா மஃபின்ஸ் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். அதுதான் அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து நல்லா ரெண்டு பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு, அதை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். என்னோடய மிக்சி கப் வந்து உடஞ்சிருச்சு, அந்த கதைக்கு நான் பின்னாடி வரேன். இந்த மஃபின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, ஏன்னா ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்கலை, நாட்டு சர்க்கரை வச்சு தான் பண்ணியிருக்கேன்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். நீங்கள் கிட்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானா கூட வந்து நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எக்லெஸ் மஃபின் பண்ணுறதுனால பால் சேர்க்குறேன். நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் மெல்டட் பட்டர் இல்லை ஆயில் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ என்னோட மிக்சி ஸ்டோரிக்கு வரங்க. லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா, கை தவறி என் மிக்சி கப்பை வந்து நான் கீழே போட்டுட்டேன். அது வந்து சல்லி சல்லியாக நொறுங்கிடுச்சு. மிக்சிக்கு வந்து ரெண்டு கப் கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய கப்பு, அதை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். அதை வந்து நான் மாவு அரைக்கிறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சின்ன கப்பை தான் வந்து நான் மோஸ்ட்டாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, சட்னி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கப் வந்து இப்படி உடஞ்சதால வந்து என்னால் அரைக்கவே முடியல. நம்ம ஊர் மாதிரி தனியாக கப்பெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் வந்து நான் நல்லா தேடி பார்த்தேன், சுத்தமாக கிடைக்கல. சின்னதாக ஒரே ஒரு கப் இருக்கிற மாதிரி மிக்ஸி ஒன்று வாங்கிக்கலான்னு கூட தேடி பார்த்தேன். ஆனால் அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 NT இருந்துச்சு. ஒரு நல்ல ப்ராண்டில் சொல்கிறேன். மிக்ஸி நல்லா தானே இருக்குது, கப்புக்காக எதுக்கு இன்னொரு மிக்ஸி வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஹேண்ட் பிளெண்டர் ஐடியா வந்துச்சு. சரி, சின்ன கப் தானே ரிப்பேர் ஆகிடுச்சு, நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்ட் 900 NT வந்து நான் இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து வாங்கினேன். இந்த ஹேண்ட் பிளெண்டரோடு எனக்கு 4 அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்கங்க. ஒன்று வந்து இந்த மிக்ஸி மாதிரி இருக்க பிளேட்ஸு, இன்னொன்று விஸ்கு, எலக்ட்ரிக் பீட்டர் அண்ட் வந்து சாப்பர், வெஜிடபிள் சாப்பர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இந்த 4 அட்டாச்மெண்ட்டுமே எனக்கு ஒரு 900 NT வந்து ஒரு நல்ல டீலாக தான் பட்டுச்சு. அண்ட் நம்மளோட மெயின் பர்பஸ் இதை வந்து நம்ம மிக்ஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் என் பட்ஜெட்குள்ளேயும் இருந்துச்சு. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஆக்சுவலாக இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்துச்சு. நான் இதை கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீகோ அப்படிங்கிற ஒரு தாய்வான் பிராண்டு. இந்த கீழே இருக்க விஸ்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த அட்டாச்மெண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நானே இப்போ தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக டீட்டெயில் ரிவ்யூ தனியாக போடுறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை ஜஸ்ட் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஓட்ஸ் மாவை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூள் சினமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு கூட அடிச்சுக்கலாம். நான் இதை இப்போ தான் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓடிஜியை வந்து 200°C நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கப் கேக் மோல்டில் வந்து நான் பேட்டரை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் பண்ண பேட்டர் அளவு கரெக்டாக 6 மஃபின்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ஓட்ஸு, கிரனோலா, அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 200°C ப்ரீஹீட்டான ஓவனில் 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். நல்லா சூப்பரான மஃபின்ஸ் வந்து ரெடி. நாங்கள் வந்து ஒரு 11:00 கிட்ட ஒரு பிரஞ்ச் மாதிரி இந்த மஃபின்ஸ் வந்து சாப்பிட்டோம். இதில் பெஸ்ட்டு பார்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இது நான் அடிக்கடி செய்வேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கப் கேக் மோல்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட மஃபின்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும். அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அந்தளவுக்கு பசி இல்லைங்க. ஸோ அதனால் ஒரு 2:00 கிட்ட தான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக கிளம்பணும். ஸோ நான் உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறேன். வெளியே வந்து போனதுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வந்துச்சு, மேலே வந்து ஜாக்கெட் போடாமல் போயிட்டேன். நல்ல குளிர் அடிக்குது. நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னா தினேஷ் அஷா ஞாபகப்படுத்திருக்கணும். ஆனால் உஷாரா அவங்க மட்டும் ஜாக்கெட் போட்டு போயிட்டுருக்காங்க. கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா விரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும். ஸோ வந்து சண்டே இல்லையா, ஸோ அதனால் விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸை வந்து தெப்பனாயக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானஸ் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இது. நம்ம இந்த சைடு உட்காந்துருக்கோம். ஸோ நமக்கு முன்னாடி இந்த சில்வர் கலர் வந்து லைனிங் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கீழே தாங்க அடுப்பு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் குக் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டர் பண்ணுறதை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே குக் பண்ணி, நமக்கு முன்னாடி இந்த சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதில் வந்து வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து சால்மன் ஃபிஷ் சொல்லியிருந்தேன், தினேஷ் வந்து சிக்கன், நான் வந்து ரெண்டு பேருக்கும் காமனாக வந்து ஷ்ரிம்ப் அதாவது ப்ரான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம சொன்னதை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாலட் வைப்பாங்க. நாங்கள் வந்து ஸ்பைசின்னு சொல்லிட்டோம் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ கார்லிக் அண்ட் ரெட் சில்லி வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கேபேஜு, ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் போட்டு அது மேலே ஏதோ சாஸு, வினிகர்லாம் போட்டு குக் பண்ணி சாலட் மாதிரி ஃபஸ்ட்டு வைப்பாங்க. இந்த சாலடுக்கு வந்து நம்ம பே பண்ண தேவையில்லைங்க, இது வந்து ஃப்ரீ தான்.
நம்ம ஆர்டர் பண்ண அந்த மெயின் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிஷ்ஷு ப்ரான் சிக்கன், அதுக்கு மட்டும் தான் நம்ம பே பண்ணணும். இந்த சாலடுக்கு வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் சூப்பும் வச்சுருப்பாங்க, தேவைன்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபேஜ் வைக்கிறாங்கங்க, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸும் குக் பண்ணி அதையும் சாலட் மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து செய்கிறாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தாங்க போடுறாங்க, ஆயிலு, கார்லிக்கு, ரெட் சில்லி, அந்த ஸ்ப்ரவுட்ஸை போட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு சாஸை ஊற்றுனாங்க, அவ்வளோதான். செம்ம ஈஸியாக இருக்குல்ல இவங்களோட குக்கிங், இந்த அரைக்கிற வதக்கிற வேலைலாம் இல்லை. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் கூட டக்குன்னு வேகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இந்த சாலட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் வந்து செய்கிறாங்கங்க. ப்ரான்ஸுக்கும் வந்து அந்த கார்லிக் சில்லியோட வந்து ஆனியன் சேர்த்தாங்க, ப்ரான்ஸை சேர்த்தாங்க, சாஸை ஊற்றுனாங்க, அவ்வளோதான். இவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் வந்து எதையுமே ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரான்ஸை வந்து டக்குன்னு எடுத்துட்டாங்க. எனக்கு அப்போவே டவுட் இது வெந்திருக்குமா அப்படின்னு. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், இன்னுமே அது வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட திருப்பியும் சொன்னேன், ஸோ ப்ளீஸ் ப்ரான்ஸை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு திருப்பி போட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பியும் கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுங்க. இவங்க ஸ்டைல் ஹோட்டலுக்கெல்லாம் வந்தால் பிரச்சனையே வந்து அவங்க சாப்ஸ்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பிட தெரியாது. தினேஷ் வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றதுக்கு நல்லா பழகிட்டாங்க. இப்போ என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்சிட்ருக்காங்க. சிக்கன் வந்து நாங்கள் நல்லா ஸ்பைஸியாக பண்ண சொன்னோம். ஸோ நான் ஆர்டர் பண்ண ஃபிஷ் வந்து வந்துருச்சுங்க. நாங்கள் ஸ்பைசி ஸ்பைசின்னு 4 தடவை சொல்லியிருப்போங்க. இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி வேறு எந்த காரமுமே இல்லை. கண்டிப்பாக இங்கே நம்ம சாப்பிட்றது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றோம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எனக்கு வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பிட தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் 2 ஸ்பூனை வச்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டும் வச்சாங்க. தினேஷ் வந்து கொஞ்சம் ரைஸ் அண்ட் சூப் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேபேஜ் அண்ட் அந்த ஸ்ப்ரவுட் சாலட் இருக்குல்ல, அதை சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு வயிறு வந்து நல்லாவே ஃபுல்லாகிடும். வீட்டு பக்கத்தில் எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இல்லைங்க. அண்ட் இன்னொன்று வந்து எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றோம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து வந்தோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க என்னடா குக் பண்ணுறாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா ஐட்டத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறாங்க, கார்லிக்கு, ஆனியனு, சிக்கன்னா சிக்கன், மட்டன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 சாஸை ஊற்றி அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்பைசின்னு சொன்னால் கொஞ்சம் சில்லி சாஸ் போடுறாங்கங்க. ஃபுட் யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போலங்க, ஸோ அதனால் செஞ்சு பேக் பண்ணுறாங்க. ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம வீட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் மெயினான ஏரியா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ இங்கே ஒரு பெரிய கம்யூனிட்டியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து சண்டேங்கிறதுனால பசங்கள்லாம் வந்து ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும், அங்கே தான் நான் ரெகுலராக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குகிறேன். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வ்ளாக்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஏன்னா வந்து நான் ஸ்நாக்ஸுக்கும் சரி சம்டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துப்பேன். சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நான் உங்களுக்கு தாய்வானில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து வாங்கிட்டு போய் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. ஸோ என்னைக்காச்சும் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அதுக்கெலாம் வந்து டக்குனே இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் டெக்னிக் கூட. சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் தாங்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத இவங்களே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் பல்காக வாங்கிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்லாம் இதை வச்சே முடிச்சுடுவாங்க. இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா, இதை வந்து ஐஸ் ஆப்பிள், வேக்ஸ் ஆப்பிள், ரோஸ் ஆப்பிள் இப்படி வேணால் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். இப்போ வந்து பப்பாயா சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஸோ நல்லா சீப்பாக கிடைக்கிது இங்கே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியர், அதாவது இந்த பேரிக்காய் இருக்குல்ல, அதில் வந்து இங்கே நிறையா டைப்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இது. அண்டு நான் சொன்ன அந்த ஐஸ் ஆப்பிள், நம்ம ஊரில் சீத்தாப்பழம் கிடைக்கும் இல்லையா, அதில் ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ இது வந்து தாய்வானோட சீத்தாப்பழம்னு நினைக்கிறேன், நல்லா பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட நேம் வந்து நான் கூகுளில் தேடி பார்த்தா அட்டே மோயா அப்படின்னு வருது. கஸ்டர்ட் ஆப்பிள் ஃபேமிலி தான் போல், ஆனால் வந்து கஸ்டர்ட் ஆப்பிளில் இருக்கிறத விட இதில் ஃப்ளஷ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது. ஸோ ஆப்பிள் பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இது பார்க்குறதுக்கு வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்கும், ஆனால் ஆப்பிள் கிடையாது, இது வந்து ஒரு டைப் ஆஃப் பீச்,
நெக்டரின் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா இந்த ஃப்ரூட் பற்றி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ரெட் பீச் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரீனில் பீச் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஆனால் இதுவும் பீச் ஃப்ரூட் தான். அண்ட் அகெயின் இங்கே கொஞ்சம் பப்பாயா வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து லெமன் ஜூஸ். கொஞ்சம் ஆஃபரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது. ஸோ கிரேப்ஸ் வந்து தினேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வீட்டுக்கு போய் நான் என்னலாம் வாங்கினேன்னு காமிக்கிறேங்க. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து 60 NT, ரெண்டு பாக்ஸ் எடுத்தால் 100. செரி டொமேட்டோஸ் இருக்குது, இது சாலட்லலாம் போட்டுப்பாங்கங்க இவங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரியும் கிரேப்ஸ் மாதிரி தாங்க ப்ரைஸு. ஒரு பாக்ஸ் எடுத்தால் வந்து 60 NT போட்டிருந்தாங்க, ரெண்டு எடுத்தால் 100 போட்டிருந்தாங்க. இங்கே கொய்யா பழம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா ஒரு பிரைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 10 NT, 6 எடுத்தால் 50 NT போட்டிருக்காங்க. ஸோ இளநீர் வச்சுருக்காங்க. இங்கே சம்மரில் நல்லா இளநீர் கிடைக்குங்க. ஸோ வின்டரில் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான், நம்ம ஊர் மாதிரியே தான். இது சத்தியமாக நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல. நான் கூகுளில் தேடி பார்த்தம்போது தாய்வான் எக் ஃப்ரூட் அப்படின்னு வந்துச்சு. உங்களுக்கு யாருக்கா இதோட ரீஜினல் நேம் தெரியும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சைட் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து கொய்யா பழம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட், உள்ளே வந்து நல்லா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். அண்ட் இது வந்து மஸ்க் மலன் கிருணி பழம், இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2-3 புது ஃப்ரூட்ஸ் ஆச்சும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் தெரியும்னா கூகுள் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் செரிஸ் இருக்குது பாருங்கள், செரி சூப்பராக இருக்குங்க. இங்கே எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. நான் வந்து டெய்லி ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் எதாவது எடுத்துப்பேன். ஸோ இது வந்து 1 வீக்குக்கு நான் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் ஸ்ட்ராபெரி, அப்புறம் 1 பாக்ஸ் வந்து கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் 1 பாக்ஸ் வந்து செரிஸ் வாங்கியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து ப்ளம்ஸ் மாதிரி இருக்குங்க, ஆனால் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் வைப்பாங்கள்ல அந்த செரி இது. அண்ட் இது வந்து கொய்யாப்பழம், பப்பாயா, ஆரஞ்ச் அண்ட் ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்தது. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ, ஏன்னா இங்கே என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்கிதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டேன். ஸோ வந்து இப்படி தான் எனக்கு அந்த சண்டே வந்து போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இல்ல ஜிமெயிலையும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல ரெசிபியோட மீட் பண்றேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.